கடும் கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் அஇஅதிமுக சார்பில் நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, நீர் உள்ளிட்டவற்றை வழங்கினர். மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தில் நின்று செல்பி எடுக்க மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. தமிழகத்தின் மிக நீண்ட பாலமான மதுரை நத்தம் பறக்கும் பாலம் கடந்த 8ஆம் தேதி பிரதமர் மோடியால் திறக்கப்பட்டு தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாலத்தில் நின்று செல்பி எடுக்கவும் கேக் வெட்டவும் வாகனங்களை நிறுத்தவும் மதுரை மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே பாலத்தின் தடுப்பு சுவரில் கார் மோதிய விபத்தில் தாய் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையார் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லதுரை. இவர் நெல்லையில் உள்ள உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்காக தாய் ரேணுகா தேவி, தந்தை நவநீத கிருஷ்ணனுடன் காரில் சென்றுள்ளார். கயத்தாறு 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்த போது கார் பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ரேணுகா தேவி, செல்லதுரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த நவநீத கிருஷ்ணனை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் பசுமலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிந்தாமணியைச் சேர்ந்த யோகநாந்தம் என்பவர் கட்டிட பணிகளுக்காக சிமெண்ட் தள கற்களை வாங்கிக் கொண்டு ஆம்னி வேனில் வீடு திரும்பினார். பசுமலைகள் உள்ள கல்லூரி அருகே சென்றபோது வேனில் இருந்து புகை வருவதைக் கண்டு சாலையின் ஓரம் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது கரும்புகை தீயாக மாறி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பிரசவ வலி ஏற்பட்ட பெண்ணுக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த மருத்துவ பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடம்பூர் அடுத்த குன்றிமலை கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவருடைய மனைவி பசுவி. நிறைமாத கர்ப்பிணியான இவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் விஜய் வலியால் துடித்த கர்ப்பிணிக்கு வீட்டிலேயே வைத்து பிரசவம் பார்த்துள்ளார். இதில் பசுவிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து தாயும் செய்யும் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். துரிதமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் விஜய்க்கு ஓட்டுநர் ராஜ்குமாருக்கும் மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கடும் கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வேலூர் பழைய பேருந்து நிலையம், வேலப்பாடி, சாய்நாதபுரம், ஆரன் பாளையம் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்ட முன்னாள் தலைமை கொரடா எம்பி நரசிம்மன், மாவட்ட முன்னாள் செயலாளர் எல்கே எம்பி வாசு உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இளநீர், நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினர். அதனையடுத்து ஓல்டு டவுன் பகுதியில் அம்பேத்கர் மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் மாலை அணிவித்து 300 பேருக்கு பிரியாணி மற்றும் வேஷ்டி சேலைகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் 22 ஐபோன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீர்காழியில் உள்ள பழமை வாய்ந்த சட்டநாதர் கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி கோவில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோபுர வாயிலின் கோவிலில் உட்புறத்தில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டிய போது 2 அடிகள் புதைந்திருந்த 22 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. ஒரே இடத்தில் 22 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ள சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளிகளுடன் இணைக்கும் அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கள்ளர் சீரமைப்பு கூட்டமைப்பினர்
மதுரையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பட்ஜெட் அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள கள்ள சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. இதுபோன்ற அறிவிப்பால் சீர்மரபினருக்கான பல்வேறு சலுகைகள் பறிபோகும் என்று கூறி மதுரை கோரிப்பாளையம் தேவ சிலை முன்பாக அனைத்து சீர்மரபினர் கூட்டமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் விஜய் மக்கள் இயக்ககம் சார்பில் ஏழை தம்பதிகளுக்கு இலவச திருமணம் செய்யப்பட்டு வருகிறது. ராசிபுரத்தில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் மணப்பெண் ஆகியோருக்கு இலவச திருமண விழா ராசிபுரம் எல்லை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் புதுமண தம்பதிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சீர்வரிசைகள் வழங்கி சிறப்பித்தனர். ராகுல்காந்தி எம்பி பதவி இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ரயில் வராத நேரமாக பார்த்து ரயில்வே நிலையத்தை முற்றுகையிட்டு தண்டவாளத்தில் படுத்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர் விடுமுறையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிகள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் மரியமங்கலத்தில் உள்ள குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. திருப்பூர் நகர் பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அரியமங்கலம் குப்பை கிடங்கில் வைக்கப்பட்டு மறுசுழற்சி முறைகள் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி நடைபெறும். மலைபோல் தேங்கி கிடக்கும் குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் குப்பை கிடங்கில் தீ பரவுகிறதா என்பதை மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்காததால் வடமாநில தொழிலாளர்களை அதிக அளவில் விவசாயிகள் ஈடுபடுத்தி வருகின்றனர். ரணிப்பேட்டை மாவட்டம் நெமலை அடுத்து திருவளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகள் விவசாயிகள் கூலி வேலைக்கு ஆட்கள் யாரும் சரிவர வருவதில்லை. மாறாக 100 நாள் பணிக்கும் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதிகள் உள்ள தொழிற்சாலை மற்றும் சென்னையில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு பணிக்கு சென்று வருகின்றனர். இதனால் விவசாய தொழிலுக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வந்துள்ளனர். கரூரில் பணத்திற்கு ஆசைப்பட்டு 5-க்கும் மேற்பட்ட இளைஞர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய இளம்பெண் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பசுபதிப்பாளையம் தெற்கு தெருவை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவருடைய திருமணத்திற்காக வரன் பார்ப்பதை அறிந்த புரோக்கர்கள் பாலமுருகன் அமிர்தவள்ளி ஆகியோர் சிவகாசியை சேர்ந்த பொன் தேவியை பேசி திருமணம் செய்து முடித்துள்ளனர். இந்த நிலையில் சிவகாசியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு இருவரும் விருந்திற்கு சென்றபோது 8,500 ரூபாய் பணத்தோடு பொன்தேவி தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து விக்னேஸ்வரன் போலீசில் புகார் அளித்துள்ளார். அங்கு பொன்தேவிக்கும் 5-க்கும் மேற்பட்டோரை திருமணம் செய்து ஏமாற்றியது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பொன்தேவி புரோக்கர்கள் பாலமுருகன் அமிர்தவள்ளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.